சென்னை வேளச்சேரி ஐந்து பர்லாங்கு சாலையில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக சையது, இன்றைக்கு நேற்று இரவிலிருந்து சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்கிறது. இன்று அதிகாலை முதலே சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் பெய்த கனமழையின் தாக்கத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த பொது நெடுஞ்சாலைத்துறையினுடைய தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மிக கனமழை பெய்த நேரத்தில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று சென்னையினுடைய விமான நிலைய பகுதியில் பெய்த மழையின் தாக்கத்தின் காரணமாக விமான நிலையத்தினுடைய அந்த வாகனங்கள் செல்லக்கூட பாதை முழுவதுமாக தண்ணீர் தேங்கி காட்சியளிக்கிறது. வாகனங்கள் செல்வதில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆதம்பாக்கம், போரூர், கிண்டி, அதே போன்று வேளச்சேரி, சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக ராயப்பேட்டை, அதேபோன்று திருவொற்றியூர், மணலி, வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதாவது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததனுடைய அடிப்படையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நிலவுகிறக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வுநிலைகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தினுடைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது. பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையின் தாக்கத்தின் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு மாநகராட்சி ஊழியர்களோ அல்லது மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோ யாரும் இல்லாததால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அந்த விமான நிலையத்தினுடைய அந்த வெளிப்பகுதியில் புறவழிச்சாலையில் வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலை பகுதி முழுவதுமாக தண்ணீர், அதே போன்று அசோக் நகர் பகுதி, கிண்டி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை நெடுஞ்சாலை முழுவதுமாக தண்ணீர், பல்வேறு இடங்களில் மெட்ரோ பணி நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியினுடைய பணி நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிப்பு, போக்குவரத்து இடைஞ்சல் என பல்வேறு நெருக்கடிகளோடு வாகனங்களை இயக்க வேண்டிய அவல நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக தண்ணீர் சாலைகளில் தேங்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மழை நீரோடு இந்த கழிவு நீர் கலக்கக்கூடிய நிலை ஒரு அபாயகரமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கனமழை பெய்கிற பொழுது பல்வேறு இன்னல்கள், நோய் தொற்றுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதனுக்கு முழு முகாந்திரமிட்டு அந்தந்த பகுதியில் கூடிய நகராட்சி நிர்வாகங்கள், மாநகராட்சி அதிகாரிகளை கொண்டு அந்த தண்ணீரை அகற்றக்கூடிய அந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பல்வேறு பகுதியில் குடியிருப்பு பகுதியில் நீர் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளும் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.